channel. In the video, plus 2 max unit 7, example 7.41. Evaluate limit x tends to infinity, x square plus 17x plus 29, the whole divided by x power 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா இது இன்டிட்டர்மினட் ஃபார்ம்ல இருக்கா, எலாப்தல் ரூலுக்கு வந்து எலிஜிபிலிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்றது என்ன பண்ண போறோம். லிமிட்டை வந்து டைரக்டா நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லயும் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா நியூமினேட்டர் என்ன கிடைக்கும் நமக்கு, இன்ஃபினிட்டி. டினாமினேட்டர்ல இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இன்டிட்டர்மினட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டைரக்டா நம்ம நியூமினேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியாக நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இப்போ இதுங்க என்ன பண்ண போறோம், நியூமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x plus 17, the whole divided by 4 into x cube. Okay, va? Yes, again, if we limit replace, we will get the numerator in numerator infinity by infinity. Then, twice, we will apply the LOP rule. Then, we will differentiate. Therefore, limit x tends to infinity. Numerator differentiate panninga 2, denominator panninga 12x square. Okay, va? Yes, which is equal to, if we apply the limit, panninga 2 divided by infinity னு கிடைக்கும். இப்போ இந்த இன்ஃபினிட் அப்படி நியூமரேட்டர்ல எனிதிங் பை 0 னு எடுத்தோம்னா இதோட வேல்யூ நமக்கு என்ன மாறும், 0 னு மாறும். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.